பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைமை தபால் நிலையம் முன்பு மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் புதுச்சேரி அரசை கண்டித்தும் ஒன்றிய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் கூறுகையில் காவிரியின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதால் காரைக்கால் பகுதியில் உள்ள விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் இதனால் நெற்களஞ்சியமாக உள்ள காரைக்கால் பாலைவனமாக மாறும் எனவே புதுச்சேரி அரசு இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர் மேலும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஒருமனதாக தீர்மானம் இயற்ற வேண்டும் என்றும் ஸ்ரீதர் தனது பேட்டியின் போது கேட்டுக் கொண்டார் காவிரியில் மேகதாதுவில் அணை கட்டி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நெல் களஞ்சியம் மிக்க ஒரு பூமியான காரைக்காலுக்கு வருகின்ற ஏழு டிஎம்சி தண்ணீரை மேகதாதுவில் அணை கட்டி காரைக்கால் அரசு தடுக்கக்கூடிய வேலையை மேற்கொண்டு வருகிறது இதை உடனடியாக புதுச்சேரி அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி உடனடியாக மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கைவிட கர்நாடக அரசு வலியுறுத்த வேண்டும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் உடனடியாக காரைக்கால் பாலைவனமாக ஆக்க சதி செய்யும் கர்நாடகா மீது நடவடிக்கை மேற்கொண்டு இந்த திட்டத்தை அணை கட்டும் திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை உள்வைத்து தமிழ்நாடு முழுக்க முத்தமிழ் வேல்முருகன் அவர்கள் தலைமையிலே அனைத்து தபால் நிலை முன்பு இங்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே புதுச்சேரி காரைக்கால் பாதிக்கப்படக்கூடாது என்பதை முன்வைத்து முதல் கட்ட போராட்டமாக தலைமை தபால் முன்று எங்களுடைய கண்டன முழக்கத்தை முன்வைத்து தற்பொழுது போராடி கொண்டிருக்கிறோம் உடனடியாக மத்திய மாநில அரசு செவி கொடுத்து மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் இல்லாவிட்டால் முத்தமிழ் தலைமையிலே மிகப்பெரிய லட்சக்கணக்கான தொண்டர்களை அணிதிரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பதை மத்திய மாநில அரசுக்கு இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்